ஸோ பிளாஸ்டிக் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பல்காக வந்து நிறைய ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட ஆம்லெஸ் சேர் ஆம் சேர்னு அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 270 ருபீஸ். சப்போஸ் பல்காக எடுக்கிறாங்க அப்படின்னா இதுலேயே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டீக்வுட் சோஃபா உங்களுக்கு குஷன் வந்து தனியாக எடுக்கலாம், இருக்காங்கனா ஏதாவது டஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி. இதுவுமே 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டரோட காம்பினேஷனோட வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டீக்வுட் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 1900 ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன்ல ஏதாவது சர்ச் பண்றீங்க, அந்த டைம்ல ஏதாவது ஒரு யூனிக்கான டிசைன் பார்த்து இந்த டிசைன்ல எனக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலோ அதுக்கேத்த மாதிரி கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க நார்மலா உட்காந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பாத்தீங்கன்னா இந்த பேக் சப்போர்ட் வரைக்கும் இருக்கும். பேக் பெயின்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கொஞ்சம் ஒரு ரிலீவா இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக சப்போர்ட்டிவாக ரிலீவ்ங்கிறத விட சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் குஷன்ஸ்லாம். பார்த்தீங்கன்னா டீக்வுட் இதுவும் 5 அடி தான், உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு டீக்வுட்ல வந்து இது உங்களுக்கு இம்போர்ட்டட் பாலிஷ், உங்களுக்கு டார்க் கலராக இருக்கும். இம்போர்ட்டட் பாலிஷ் பார்த்தாலே தெரியும். பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஹால்ஸில் அப்புறம் சேருக்கு ரெண்டு விடுறவங்க டேபிள் ரெண்டு விடுறவங்களாம் எடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது. அடிஷ்னலாக வந்து உடன் சோஃபாஸ் வந்து எல்லாருமே வீட்டில் விரும்புவீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகேஷியா வுட்ல சோஃபா செட், 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் காம்பினேஷனோட வருவார். உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே ஒரு சிம்பிள் டிசைனோட அவங்க நீங்கள் வீட்டில் போடும் போது ராயல் லுக்காக இருக்கும். சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்காது. உங்களுக்கு 2 பேர் உட்கார மாதிரி 3 பேர் உட்கார மாதிரி பெஞ்ச் மட்டும், அந்த பெஞ்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் தான். உங்களுக்கு பேக் சைடில் ஒரு நல்ல டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு இண்டோ ஃபினிஷிங் ஐ மீன் இம்போர்ட்டட் ஃபினிஷிங்கோட வரும். இந்த ஸோ ஒன்றும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேபிளில் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து மேலே வந்து பிளாஸ்டிக்கு, அண்ட் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ரூமில் போட்டு உட்காந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்து லுக்காக இருக்கும். உங்களுக்கு நான் உட்கார மாதிரி தெரியுங்க, உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 6 ஃபீட் உள்ள பர்சன்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம். நான் டீக்வுட்ல பெரம்பு பின்னல் சேரு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீக்வுட்ல வந்துடும். இங்கே வந்து பெரம்பு பின்னல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டாக வாங்கினவங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க மாதிரி உங்களுக்கு ரோலிங் ப்ளஸ் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபர்னிச்சர் ஷோரூம்ல தாங்க இருக்கும். இவங்க கிட்ட சேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 270 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது மட்டும் நீங்க ஆன்லைன்ல ஒரு டிசைன் பாக்குறீங்க, அந்த டிசைன் நீங்க வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய கட்டில் பீரோ சோஃபால இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷனும் வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோரூம் எங்க இருக்கு, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பர்னிச்சர் எல்லாம் எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இவங்க வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கு உங்களுக்கு மினிமம் சார்ஜஸ் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் சேர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ மாடல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட இது பல்காக நம்ம எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் சேர் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து தஞ்சாவூர் ஒரு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் வந்து ஒரு 2000 பீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க. இது போக நிறைய பல்க் பல்காகவும் எடுத்துட்டு இருக்காங்க. பல்காக எடுக்கும்போது நம்ம வந்து சொன்ன மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிளாஸ்டிக் சேர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஹால்ஸில் அப்புறம் சேருக்கு ரெண்டு விடுறவங்க டேபிள் ரெண்டு விடுறவங்களாம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து இந்த சேர் ரெண்டுக்கு விடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸாக இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து சேர் ரெண்டு விடும்போது என்னவாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் ஹால்லலாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காரும்போது ஏதாவது ஒரு 100 சேர் வாடகை கொடுறீங்கன்னா 2 சேர் கண்டிப்பாக உடைய தான் செய்யும். அப்போ 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது அந்த கஸ்டமர்கிட்ட ரெக்கவர் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு 500 ரூபா 1000 ரூபா வருமா. நம்ம 2000 ரூபா போட்டு பண்ணுறதுக்கு 1000 ரூபா மட்டும்தான் இருக்கும். பிளாஸ்டிக் சேர் உங்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரெக்கவர் பண்ணுற அமௌண்ட்டும் ஈஸியாக இருக்கும். உடஞ்சி போனாலும் ஸ்க்ராப்பில் போட்டுக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளாஸ்டிக் சேர் வந்து 295 ருபீஸ். இதுவே உங்களுக்கு பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்துட்டு இருக்கும். கலர்ஸ் வந்து இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, க்ரீன், ரெட், ஐவரி,
ப்ரௌன் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து வைடாக இருக்கும், நல்லா 120 kg உள்ள பர்சன்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்பெஷலான சேர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன சேர்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து மார்க்கெட்டில் வந்து சேர்ஸ் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி மார்பிள் ஸ்டைல்ஸில் போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் சேர் கீழே வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். உட்கார 120 kg உள்ள பர்சன்ஸ் வரைக்கும் உட்கார்ந்தா என்ன ஆகும், உங்களுக்கு கீழே வந்து வைடாகும். ஏன்னா அது கீழே வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கனால. பட் இந்த இடத்துல வந்து இந்த சேரில் புஷ் கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ உங்களுக்கு கீழே வந்து மார்பிள்ஸில் டைல்ஸில் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக புஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸட் ஆயிரும். உங்களுக்கு நல்லா 120 kg பர்சன்ஸ் உட்காராங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து ஆம்லஸ் சேர். இதுலேயே வந்து ஆம் சேர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஐவரி, ரெட் கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ கலர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 rupees ஆம்லஸ் சேர். சப்போஸ் இதுவே நம்ம முதலே சொன்ன மாதிரி வல்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொன்று, பிளாஸ்டிக் சேரில் நார்மலாக வந்து உட்கார இடமும் பேக் சைடும் வந்து உட்காரும் போது உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கும், வென்டிலேஷன் இருக்காது. இதில் வந்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உட்காந்தாலுமே உங்களுக்கு வென்டிலேஷன் ஆகும், ஏன்னா ஹீட் ஃபார்ம் ஆகும் நார்மலாக பிளாஸ்டிக்காகவே, அதனால் அண்ட் பின்னாடியும் வென்டிலேஷன் பர்பஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்ஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆஃபீஸு, வீட்டில் உங்களுக்கு அதுமாதிரி சேர் ரெண்டுக்கு விட்றவங்க, டேபிள் ரெண்டுக்கு விட்றவங்க, அதுமாதிரி ஃபங்க்ஷன் ஹால்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பல்காக பண்ணும்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அண்டு பல்காக நம்ம முதலே சொன்ன மாதிரி இதே பார்த்தீங்கன்னா ஆம்லஸ் சேரில் நிறைய வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம 270 rupees வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோயில் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம நார்மலாக மேரேஜ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற பந்தி டேபிள்ஸ் தான். பந்தி டேபிள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்மக்கிட்ட முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துடும். அண்ட் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இது ஃபோல்டிங் டைப். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங் இருக்கிறதுக்கு ஃபோல்டிங் டைப்பில் வந்துருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நான் வந்து அன்ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பந்தி டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல 16 kg வெயிட் வரைக்கும் இருக்கும். ஏன் இந்த 16 kg வெயிட்டுங்கிறத நான் சொல்கிறேன்னா, நார்மலாக வந்து நம்ம கோயில் ஃபங்க்ஷனில் வைக்கும்போது மேலே வந்து அந்த பாத்திரம் சாப்பாடு பாத்திரம் வைப்போம்ல, வெசல் வைக்கும் போது நல்ல வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை தாங்குற அளவு இருக்கும். நார்மலாக பந்தி டேபிள் மேலே வந்து அந்த தகர மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நார்மலாக ஷீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா எல்லாமே வளைஞ்சிரும். இது வந்து நல்ல வெயிட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கும் உங்களுக்கு. கீழே அமுங்காது பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ அந்தளவு இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் 2950 இதோட ப்ரைஸ். இதுவுமே பல்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிளாஸ்டிக் சேர் மாதிரியே இந்த சேர் ரெண்டுக்கு விட்றவங்க, கோயில் ஃபங்க்ஷனுக்கு, நார்மலாக உங்கள் டைனிங் பர்பஸ்க்குலாம் இந்த பந்தி டேபிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆம்லஸ் சேர் போட்டிங்கன்னா ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். ஆம் சேர் போட்டிங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குரிய சேரும் நம்மக்கிட்ட முதலே பார்த்துருப்போம், அதுவும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் சேவிங் இல்லாமல் ஃபிக்ஸர் பந்தி டேபிள் கஸ்டமைஸ்டாக வேணும்னா அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் பல்காக எடுக்கும்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா சோஃபா செட்ஸ் தான். நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து உடன் சோஃபாஸ் வந்து எல்லாருமே வீட்டில் விரும்புவீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகேஷியா வுட்ல சோஃபா செட். 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் காம்பினேஷனோட வருவார் உங்களுக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனோட நீங்கள் வீட்டில் போடும்போது ராயல் லுக்காக இருக்கும். சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப வந்து கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்காது உங்களுக்கு. சோஃபாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,800 இந்த மாதிரி வித் குஷனோட வரும். சப்போஸ் இந்த உங்களுக்கு குஷன் கலர் பிடிக்கல, டிசைன்ஸ் வேணும்னா உங்களுக்கு நம்ம குஷன் டிசைனும் மாற்றிக்கலாம், நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொல்லுமே 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் காம்பினேஷன். சப்போஸ் சில வீட்டில் வந்து 3 சீட்டர் மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 சீட்டர் மட்டும் கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அகேஷியா வுட் வேணாம் அப்படின்னா டீக்வுட்டில் ரொம்ப அதாவது ட்ரெடிஷ்னலாக ஒரு அந்த காலத்தில் டீக்வுட்டுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும், ட்ரீமாக இருக்கும். டீக்வுட்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக வரும் நல்லாவே. ஸோ அந்த மாதிரி டீக்வுட் சோஃபாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டீக்வுட் சோஃபா உங்களுக்கு குஷன் வந்து தனியாக எடுக்கலாம், இதுக்காகனா இதை டஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி. இதுவுமே 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டரோட காம்பினேஷனோட வரும் உங்களுக்கு. இந்த சைடு லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சிம்பிளாக ராயல் டிசைன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே நீங்கள் 3 சீட்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் சீட்டர் மட்டும் எனக்கு போதும்னு நினச்சிங்கனாலும் நம்ம வந்து சிங்கிள் சீட்டராகவும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டீக்வுட் சோஃபாஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1980 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் குஷனாக பார்க்குறீங்க ரொம்ப, இதை பார்த்தீங்கன்னா ஹாஃப் குஷன் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பேக் வரைக்கும் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் குஷன் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்க டீக்வுட் சோஃபாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் அகேஷியாவும் அவைலபிளாக இருக்குது, சேம் டிசைனில் அகேஷியாவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக உட்காந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சப்போர்ட் வரைக்கும் இருக்கும். பேக் பெயினில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் ஒரு ரிலீவாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக சப்போர்ட்டிவாக ரிலீவுங்கிறத விட சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் குஷன்ஸ்லாம். ஸோ இது போக சப்போஸ் அகேஷியாவில் வந்து இதே மாதிரி குஷன் சோஃபாஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அகேஷியாலையும் இந்த மாதிரி குஷன் சோஃபாஸ் அவைலபிளாக இருக்குது. 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர் காம்பினேஷனோட இந்த மாதிரி சோஃபா செட்ஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் வாங்கி போடும்போது லைஃப் லாங்காக கண்டிப்பாக வரும். நார்மலாக ஸ்டீல் சோஃபாஸ் இல்லாட்டினா வேறு ஏதாவது குஷன் சோஃபாஸ், குஷன் சோஃபாலாம் ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு இதாகிடும். உங்களுக்கு கீழே அந்த ரெக்ஸின்லாம் போகிறது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே இறங்கிடும் ஒரு வருஷம் வரைக்கும். பட் இது உங்களுக்கு லைஃப் லாங்காக நல்லாவே வரும். அது டீ கூட்டும்போது இன்னும் நல்லா லைஃப் லாங்காக வரும். சப்போஸ் நீங்கள் இந்த டிசைன்ஸ் எனக்கு வேணாம், நான் நெட்டில் ஒரு டிசைன் பார்த்தேன் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா
வேணும்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஈஸியாக. அண்ட் இது போக நம்மக்கிட்ட கட்டில்ஸும் அவைலபிளாக இருக்குது. கட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேங்கை உட்ல ரோஸ் வுட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. சில பேர் ரோஸ் வுட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் வுட் ஃபினிஷிங்கில் இது வந்து உங்களுக்கு மேலே கால் தலை மாடம் வந்துடும் உங்களுக்கு மேலே ஃப்ரண்டில், கீழே வந்து உங்களுக்கு கால் மாடம் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5x5. சப்போஸ் இதிலே 6.5x4னா இதோட ப்ரைஸ் கம்மியாகும். 6.5x6 பண்ணி கொடுக்கலாம். இல்லை எனக்கு சின்னதாக ஒரு ஆள் படுக்கிற மாதிரி 6.5x3 சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். 6.5x5ங்கிறது உங்களுக்கு ஹைட் வந்துடும். உங்களுக்கு இந்த வைடு வந்து உங்களுக்கு ஒரு ஆள் படுக்கிறது 3 அடி 4 அடி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைசஸ் வேணுமோ அந்த சைசஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். டிஸ்பிளேக்கு வந்து 5 அடி நம்ம வச்சிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டீக்வுட், இதுவும் 5 அடி தான். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு டீக்வுட்ல வந்து இது உங்களுக்கு இம்போர்ட்டட் பாலிஷ், உங்களுக்கு டார்க் கலராக இருக்கும். இம்போர்ட்டட் பாலிஷ் பார்த்தாலே தெரியும். ஸோ அதோட கால்மட தலைமட வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டிசைன்ஸ் தான் இந்த மாதிரி பூ போட்டு வரும். சப்போஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணாம் எனக்கு, வேற மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசைன்ஸும் நம்ம மாற்றி கொடுக்கலாம். இது போக நம்ம கிட்ட நார்மலாக பெஞ்சஸ் சொல்லுவாங்க, டீக்வுட்ல பெஞ்சஸ் 2 பேர் உட்கார மாதிரி 3 பேர் உட்கார மாதிரி பெஞ்ச் மட்டும், அந்த பெஞ்சும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட் தான். உங்களுக்கு பேக் சைடில் ஒரு நல்ல டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு இண்டோ ஃபினிஷிங், ஐ மீன் இம்போர்ட்டட் ஃபினிஷிங்கோட வரும். இந்த இம்போர்ட்டட் ஃபினிஷிங் உங்களுக்கு எதனால இம்போர்ட்டட் ஃபினிஷிங், டீக்வுட்லேயே 2 ஃபினிஷிங் இருக்குது. நார்மல் ஃபினிஷிங் இருக்குது, இம்போர்ட்டட் ஃபினிஷிங் இருக்குது. இம்போர்ட்டட் ஃபினிஷிங் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்காக அதிகமாக காமிக்கும், உங்களுக்கு ரொம்ப ரிச் லுக்காக உங்களுக்கு காமிக்கும். அதனால தான் இம்போர்ட்டட் ஃபினிஷிங் சொல்கிறோம். நார்மல் ஃபினிஷிங் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் இம்போர்ட்டட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம கிட்ட போ மேம், இப்போ இதில் குஷன் இல்லை, ஒரு சில கஸ்டமர் வந்து குஷன் கேட்பாங்க, அவங்களுக்கு குஷன் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து சப்போஸ் குஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த சைஸ் அளவு எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம குஷன்ஸ் மட்டும். இது போக பெஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் வந்து 2 சீட்டரில் பார்த்தீங்கன்னா இதுவும் இம்போர்ட்டட் பாலிஷிங்கில், இது ஒரு 1 டைப் ஆஃப் பெஞ்சஸ் உங்களுக்கு. அண்ட் இது பெஞ்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்கேஷியா வுட்ல பெஞ்ச் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. 3 சீட்டர் பெஞ்ச்லேயே 3 சீட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுவும் அக்கேஷியா வுட்ல பெஞ்ச். இது போக நம்ம கிட்ட உடன் பீரோஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து டீக்வுட்ல உடன் பீரோ. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4. சப்போஸ் இதை விட உங்களுக்கு ஹைட்டாக வேணும், இன்னும் அதிகமாக வேணும், 6.5x5 அடி 6x5 அடி 6x6 அடி வேணும், அந்த மாதிரி கேட்டிங்கன்னா சைஸஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதோட சைஸ் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34,800. சப்போஸ் சைஸ் கூட கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். டீக்வுட்லேயே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், அந்த டீக்வுட் ஊஞ்சல் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு 10 மாதிரி போட்டு இது வந்து ரெசார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசார்ட்ஸில் வீட்டிலலாம் போடும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மலையில் வந்து இது பண்ண மாதிரி இருக்கிறதுக்காக மேலே டென்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு 2 பேர் உட்கார மாதிரி ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக டிஸ்அசம்பிள் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா இதுவும் 34,800 வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ரெஸ்டாரண்ட் டேபிள் வெரைட்டிஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரானைட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட் டேபிள் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x2 உங்களுக்கு வந்துடும். ஒரு டேபிள் 4 சேரோட சேர்த்து உங்களுக்கு 8,950. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 10,950, 2,000 டிஸ்கவுண்ட்டோட 8,950 கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஃப் குஷன் சேர்னு சொல்லுவாங்க, அதாவது உட்கார இடத்துல மட்டும் குஷன். இதிலே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டாப், இந்த டாப் பார்த்தீங்கன்னா டாப்போட கலரும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. கலர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்லோயிஷாக இருக்கும். இதிலே வந்து உங்களுக்கு உங்களோட ஆம்பியன்ஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஸ்டீல் ஃப்ரேம். இது வந்து 4x2 சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு 6 பேர் உட்கார மாதிரி ஒரு 8x2 இல்லைன்னா 10x2 இந்த மாதிரி சைஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கஸ்டமைஸாக இதிலே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவாக போயிட்டுருக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் பர்பஸ்க்கு. புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் சரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பீங்க, கொஞ்சம் உங்களோட ஆம்பியன்ஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும் உங்களுக்கு. சேர்ஸ்லாம் பழசாக இருக்கும், ஏதாவது ஒரு நல்ல புதுசாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். கிரானைட் லுக்கில் கொடுக்கும்போது உங்களுக்கு கிரானைட் லுக் சொல்கிறேன். இதை வந்து நார்மலாக உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான், ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஸோ இனி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் டேபிளில் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து மேலே வந்து பிளாஸ்டிக்கு, 4 பேர் உட்காரலாம். ஒரு டேபிள் 4 சேரோட சேர்த்து 6,950. ஆஃபர் ப்ரைஸில் 5,950 போயிட்டுருக்கு. சேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட் சேர் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு டைனிங் டேபிள் கேற்ற மாதிரி கலர் வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட், க்ரீன் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் இல்லைன்னா ஆல்டர்னேட் கலர்ஸ் நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 5,950 அதிக பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா 4,950 சேர் சேம் டேபிள் சேர் மட்டும் உங்களுக்கு வேறு சேர் வந்துடும். ஸோ உங்களுக்கு சேர்க்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் 3,950 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் சேர் போட்டிங்கன்னா 3,950 இந்த டேபிள் செட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த காம்போ ஆஃபர் வந்து ரெஸ்டாரண்ட் டேபிள் காரவங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ப்ரைஸோட நீங்கள் பல்க் எடுக்கிறீங்கன்னா இந்த 5,950 இன்னும் நமக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கணும். பார்க்க போதும் ஆஃபீஸ் சேர் வெரைட்டிஸ், ஆஃபீஸ் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயர் சேர்ஸ் நம்மகிட்ட, உடன் ஒயர் சேர்ஸ், குஷன் சேர்ஸ், ஹைபேக் சேர்ஸ் அண்ட் பின்னாடி நெட்டட் சேர்ஸ், நிறைய சேர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,950 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஒயர் சேர்லாம். அண்ட் குஷன் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2,950 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. உடன் சேர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உடன் சேர்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்டு கேமிங் சேர்ஸ் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முதலே சொன்ன மாதிரி ஐடியில் யூஸ் பண்ணுற மாதிரி நெட்டட் சேர்ஸ், அண்ட் அந்த நெட்டட் சேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா சேர்ஸ்லையும் புஷ் பேக் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஒயர் சேர் தவிர. அண்ட் கீழே வந்து ரோலிங் மாதிரியும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி சேர்ஸ் உங்களுக்கு வேணாம் எனக்கு கஸ்டமைஸ்டாக ஏதாவது ஒரு சேர்ஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம தியானிங் என்டர்பிரைசஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த சேர் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ் டைப் சேர், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெதரில், பின்னாடி வந்து ஸ்பைனல் சப்போர்ட்டோட நமக்கு வந்துடும். உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அண்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ரூமில் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்து லுக்காக இருக்கும் உங்களுக்கு. நான் உட்காரும் போதே தெரியுங்க உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா 6 feet உள்ள பர்சன்ஸ் வரைக்கும் உட்காந்துக்கலாம். நான் உங்களுக்கு தலை வந்து நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹைட் ஆப்ஷன்ஸ், ரோலிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஹைட் ஆப்ஷன்ஸ் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இதுலேயுமே புஷ்பேக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உங்களுக்கு கீழே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்லையே இது வந்து ஜஸ்ட் புல் பண்ணிட்டு உங்களுக்கு பேக் சைடு வந்து இது பண்ணால் போதும் உங்களுக்கு. இதுமே புஷ்பேக் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக. எனக்கு ஆக்சுவலாக புஷ்பேக் பண்ணுறது கொஞ்சம் பயம், அதனால் புஷ்பேக் பண்ண மாட்டேன். புஷ்பேக் ஆப்ஷன் வந்து இருக்கான் நான் எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் பெரம்பு பின்னல் சேர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டீக்வுட்டில் வந்துடும். இங்கே வந்து பெரம்பு பின்னல், பெரம்பு பின்னல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, மூங்கிலேருந்து ஒவ்வொரு தான் எடுத்து உங்களுக்கு பின்னுவாங்க. அந்த மாதிரி பெரம்பு பின்னல் உட்கா பின்னாடி இருக்கிற இடத்துலையும் சரி உட்கார இடத்துலையும் சரி உங்களுக்கு பெரம்பு பின்னல் வந்துடும். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு இப்போ இருக்க மாடர்னைஸ்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ரோலிங் சேர்ஸ் வந்துடும், ஸ்டீல் பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக உடன் சேர்ஸில் புஷ்பேக் வைக்க மாட்டாங்க கரெக்டாக, பட் இதை வந்து கொஞ்சம் புஷ்பேக் உங்களுக்கு வந்துடும். லைட்டாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ஃபுல் பண்ணிட்டு புஷ்பேக் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் லைட்டாக புஷ்பேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டீக்வுட்டில் பெரம்பு பின்னல் எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்மகிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய சேர்ஸ் வந்து இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆனவங்களாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். நார்மல் நம்ம ஆஃபீஸ் சேர்ஸ் ரொம்ப டென்ஷனாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஹீட் ஃபார்ம் ஆகும், சிஸ்டம் பார்க்கும்போது ஹீட் ஃபார்ம் ஆகும், உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதனால ஒயர் சேர் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அதுக்கு பதிலாக ஆப்ஷன்லாம் நீங்கள் இந்த மாதிரி பெரம்பு பின்னல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. உட்காந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற உடன் சேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கஸ்டமைஸ்டாக வாங்கினவங்க இந்த சேர் பார்த்திங்கன்னா ஒரு 10 chairs, இந்த பெரிய சேரில் ஒரு 10 chairs, இது ஒரு 9 chairs வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த சேர் பற்றி தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து வேங்கை வுட்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் டீக்வுட்டில் வேணும்னா டீக்வுட்லேயே நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரோஸ் வுட் ஃபினிஷிங், ஏன் டார்க் ஆகுனா ரோஸ் வுட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அண்ட் இந்த லெதர் பார்த்தீங்கன்னா குஷன் ஃபுல்லுனா மேலே வந்திருக்க லெதர் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு கலர்ஸில் க்ரே கலர்ஸ், பிளாக் கலர் வேணும்னா அதோட கிளாத் வந்து கலர்ஸ் நம்ம கஸ்டமைஸ்டாக மாற்றிக்கலாம். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் அப்படிங்கும் போது உங்களுக்கு பார்க்க நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு, அந்த ராஜா டைப்பில் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க மாதிரி உங்களுக்கு ரோலிங் ப்ளஸ் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு வுட்டு இருக்கு இல்லையா, ஆனால் உள்ளே வந்து ஸ்டீல் பேஸும் கொடுத்துருப்போம். ஸ்டீல் பேஸில் வந்து உட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டீல் பேஸாக தான் வேணும்னா ஸ்டீல் பேஸும் கொடுக்கலாம், உடன் பேஸ் வேணும்னா உடன் பேஸ் தனியாக கொடுக்கலாம். இல்லை ரெண்டு கலந்து அப்படின்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்போது ரொம்ப ப்ரொடக்ட். எதுக்காக இந்த வந்து ஸ்டீல் பேஸ் கொடுத்துரு உடன் பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு லாங் லாஸ்ட்டாக வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டைப், அதாவது கொஞ்சம் கம்மி ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸாக இருக்காங்களா அவங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா அதே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி குஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் வச்சு சேம் மாடலில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து டீக்வுட்டும் பண்ணிக்கலாம், வேங்கி வுட்டும் பண்ணிக்கலாம், ரோஸ் வுட் ஃபினிஷிங்கில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரோஸ் வுட் ஃபினிஷிங் வேணாம் எனக்கு டீக் ஃபினிஷிங் வேணும்னாலும் நம்ம டீக் வுட் ஃபினிஷிங்கும் நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஈஸி சேர் மாடல்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் டீக்வுட்லேயே வந்து ஈஸி சேரு, பேக் சைடு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வுட்லேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் கிளாத் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கிளாத் மாடல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, இல்லை 3 position வரைக்கும் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்லேயே ராக்கிங் சேர், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீலில் சப்போஸ் நீங்கள் ராக்கிங் சேர் பார்க்குறீங்கன்னா ஸ்டீலில், பேபிக்ஸ் ஒர்க்கு இல்லைன்னா கொஞ்சம் பெரிய உங்களுக்கு ஈஸி சேர்ஸ் மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் மாடலில் வேங்கி வுட்டில் வந்து நம்மகிட்ட ஈஸி சேர் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4,950 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. டீக்வுட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் சேர் தான் பார்த்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 position வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து உங்களுக்கு சேஞ்ச் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரம் பெட் டைப் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் படுத்துக்கலாம் அந்த மாதிரி.
உங்களுக்கு நார்மல் பொசிஷன் வேணும்னா அகைன் வந்து இந்த வந்து ஹேண்டு தூக்கிட்டு ஜஸ்ட் முன்னாடி ஃபுல் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுக்கு நார்மல் பொசிஷன் வந்துடும். ஸோ இது வந்து நம்மகிட்ட உட்லேயும் டீக்வுட்லேயே அவைலபிளாக இருக்குது. நார்மலாக குஷனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா குஷன்லேயும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஏன் சொன்னேன்னா இது வந்து ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக வீட்டில் ரிலாக்ஸ் சேராக மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு எம்டி டைப்க்கு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷனல் லுக்காகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விசிட்டர் சேர், டீக்வுட்லேயே விசிட்டர் சேர் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக உங்களுக்கு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி, வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஃபோல்டிங் டைப்பில் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்டிங் டைப்பில் ஒரு விசிட்டர் சேர் மாதிரி டீக்வுட்ல நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நாங்கள் நார்மலாக வீட்லேயே நம்ம ரிலாக்ஸாக உட்காரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உட்காரும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் தான் இருக்கும், உட்கார்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் சாயிறதுக்கு உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்னா சேம் நான் அதே தான் சொல்கிறேன், ரொம்ப லாங் லாஸ்ட்டாகவும் இருக்கும், ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட ராக்கிங் சேர்ஸ் மாடல்ஸ் டீக்வுட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ராக்கிங் சேர்ஸு 1900 ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் லைன் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கை வுட்டில் வந்து நம்மகிட்ட ராக்கிங் சேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராக்கிங் சேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. 19,800 ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டைனிங் டேபிள் பர்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மொதல் ரெஸ்டாரண்ட் டேபிள் பார்த்துட்ருக்கோம். அதே வுட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் டேபிள்ஸ்க்கு வந்து நம்ம வுட்டில் நம்ம நார்மல் அக்கேஷியா வுட்டில் நம்மகிட்ட 4 seater காம்பினேஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸஸ் வந்து 11,900 வரும் உங்களுக்கு. சப்போஸ் டீக்வுட்டில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா டீக்வுட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. டீக்வுட்டில் 4 seater காம்பினேஷனில் வந்துருக்கு நம்மகிட்ட. சப்போஸ் இந்த டீக்வுட்டில் டைனிங் டேபிளில் நீங்கள் வந்து 6 seater 8 seater இல்லைனா நடுவில் வந்து கிளாஸ் வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க போதும், நம்ம கஸ்டமைஸ்டாக டீக்வுட்லேயும் சரி இல்லை நார்மல் உடையவிதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது ஊஞ்சல் வெரைட்டிஸ். ஊஞ்சல் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா பார்க்க பெஞ்ச் மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலி இது ஊஞ்சல். உங்களுக்கு மேலே சீலிங்கில் வந்து இங்கக்குள்ளே ஒரு நாப் மாதிரி இருக்கும், இங்கே நாப் வந்து வச்சுட்டு சீலிங்கில் செயின்ஸு இல்லைன்னா பிராஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செயின்ஸ்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து 6 feet வரும் உங்களுக்கு. சப்போஸ் 5 feet யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 feet நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்வுட்டு, பேக் சைடு வந்து டிசைன்ஸ் வந்துடும். நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பலகை மாதிரி இருக்கும் ஊஞ்சல், ட்ரெடிஷ்னல் ஊஞ்சல் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த ட்ரெடிஷ்னல் ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் பலகை மாதிரி இருக்கும் ஊஞ்சல், அந்த ஊஞ்சல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் பேக் சைடு பேக்ரஸ் உள்ளாத மாதிரி உள்ள மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து சொன்னாங்க. ஸோ அதனால அதுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேக் சைடு வந்து டீக்வுட்டில் ஊஞ்சல் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே கைஸ், மேம் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இவங்க கிட்டே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சேராக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் சேராக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு சோஃபா கட்டில் பீரோ எது தேவைப்பட்டாலும் சரி கீழே இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இவங்க யூனிக்காக இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆன்லைனில் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அந்த டைமில் ஏதாவது ஒரு யூனிக்கான டிசைன் பார்த்து இந்த டிசைனில் எனக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை கைஸ், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, சி யூ சூன்.